மாலை பொழுதை மனதில் தெரிந்து கொள்வதோடு இங்கே சிறப்பு விருந்தினராக அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் டாக்டர் பி கே ஆறுபுரம் அவர்களுக்கும் பதவியேற்பு செய்து சிறப்பித்த திரு மனோகரன் சார் அவர்களுக்கும் புதிய உறுப்பினர்கள் அறிமுகப்படுத்திய திரு தங்கப்புறம் அவர்களுக்கும் மற்றும் முதலாம் ஆளுநர் தேர்வு தர்மராஜ் மற்றும் இரண்டாம் ஆளுநர் தேர்வு குப்புசாமி அவர்களுக்கும் மேலும் எங்களது சங்கத்தில் என்னை ஒருமனதாக தலைவராக தேர்ந்தெடுத்த முன்னாள் தலைவர் திருமதி ஜீவலதா கோபால் செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் ரமேஷ் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதம் 8ஆம் மற்றும் 9ஆம் தேதிகளில் எங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பாக சிறந்த முறையில் பயிலரங்கம் நடத்தி சிறப்பித்து வழிகாட்டிய சவுந்தரராஜன் ஜிஎல்ஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே எனது சகோதரர் அன்பு தம்பி புதுபின் இவர்தான் இங்கே வந்து நிற்பதற்கும் என்னோட தொழிலுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் மிக முக்கியமான ஒரு முன்னோடியாக இருந்தார். அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று மனதில் தென்பட்டது. கவர்னர் மூலமாக அவருக்கு ஒரு சாமி அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குன்புரிய நன்றி. ஆரம்பிக்கும் முன்பு ஒரு திருக்குறளை எப்பொழுதுமே அருமையாக பேசி அதுக்குள்ள விளக்கத்தையும் கொடுப்பார். அதை நாமளும் கொஞ்சம் பேசணும்ல. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்த அதனை அவன் கண் விடல். ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பான் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று திருக்குறளுக்கு ஏற்ப மிகச்சிறந்த முறையில் இந்த பதவியேற்ற அனைத்து பிஎஸ்சிகளுக்கும் சிறப்பாக செயல்படுவோம் என்ற உறுதியை உங்களிடம் அளித்து நன்றி பாராட்டி விரைவிடுகிறேன். நன்றி வணக்கம். அனைத்து தலைவர்களுடைய ஒரு இடம் மிக சிறப்பாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு